மார்க்கெட் ஓப்பனிங்லே நேத்தோட பைக்காலோட மொமெண்டம் இன்றைக்கி கண்டினியூ ஆச்சு. ஒன்றும் இல்லை, நேத்தோட வீடியோவில் எல்லோரும் செல் கால் பார்த்தீங்களே, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 140 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு 120 அப்புறம் அந்த பைக்காலோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயும் இருந்துச்சு. அடுத்து கண்டினியூஸாக மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இன்றைக்கி நிறையா வாலடைல் போனதில் கரெக்டாக ஒரு 1040 மேலே மார்க்கெட் இறங்கையில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் வருது, ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், க்ரீன் ரெட்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்திருக்கோம். ஸோ எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் மாதிரி கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே க்ரீன் சிக்னல், ரெட் சிக்னல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். இந்த கால்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக மட்டும் இல்லை ஆட்டோ ட்ரேடிங்காகவும் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சப்ளை பண்ணி தருவோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டே, தேர்ஸ்டே மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி. ஸோ இந்த தேர்ஸ்டே மார்க்கெட்டில் ஃபிப்ரவரி 8th கரெக்டாக நமக்கு ஒரு 1043 வந்த இந்த செல் கால் பற்றி தான் பார்க்குறோம். 46172 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் நமக்கு 100 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ 46057 கிட்டத்தட்ட 115 பாயிண்ட். செகண்ட் டாரட் இதோட டபுள், 200 மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே நம்ம பார்த்தோம் ஒரு 50 பாயிண்ட் மேலே நல்ல டவுன் சைடு இறங்கி இருந்துச்சு, ஒரு 50% டார்கெட் ரீச் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட் டாரட்டை ரொம்ப நல்லா பிரேக் அவுட் பண்ணி நல்லா டவுன் சைடில் இறங்குச்சு. அடுத்தும் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட், இதில் 46000 ஒரு ரவுண்டான ரேஞ்ச், அதை பிரேக் அவுட் பண்ணோன்னே மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. சாம்பிளுக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். ஸோ அவுட் ஆஃப் த மணியே இன்றைக்கி 300 ட்ரேட் ஆகுது. இது வந்து 45700 புட் ஆப்ஷன், 296 நமக்கு இந்த பைக்கால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனது 350-400 பிரேக் அவுட் பண்ணி இன்னமும் மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடில் இறங்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு புட் ஆப்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.